என்னோட பேரு ஹவந்திகா. நான் இன்னைக்கு யூனிட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்றதை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ்னா என்னன்னு பாக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை அளக்கிறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஒரு நீளமான ஒரு பொருளை அளக்கணும்னா அதுக்கு மீட்டர் யூஸ் பண்ணுவோம். தண்ணியா இருக்கிற ஒரு பொருளை அளக்கணும்னா அதுக்கு லிட்டர் யூஸ் பண்ணுவோம். வெயிட்டா இருக்கிற ஒரு பொருளை அளக்கிறதுக்கு அதுக்கு கிராம் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் ஒன், 3 மீட்டரை எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீட்டரில் 3-ஐ பிளேஸ் பண்ணோம். டெசிமீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் 0 வச்சிருந்தோம். ஏன் மில்லிமீட்டரில் வைக்கக்கூடாதுன்னா, நம்ம சென்டிமீட்டர் வைக்கோம் தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 300 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் நம்பர் 2, 500 சென்டிமீட்டரை எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டரில் 0 வைக்கணும். டெசிமீட்டரில் 0, மீட்டரில் 5. ஸ்மாலஸ்ட் யூனிட் டு லார்ஜஸ்ட் யூனிட்ன்றதுனால நம்ம வந்து 5க்கு அப்புறமா ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். வெச்சா நம்ம ஆன்சர் வந்து 5 மீட்டர். எக்ஸாம்பிள் நம்பர் 3, 4 கிலோமீட்டரை எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிலோமீட்டரில் 4 பிளேஸ் பண்ணிடணும். ஹெக்டோமீட்டரில் 0, டெக்காமீட்டரில் 0, மீட்டரில் 0. ஏன் நம்ம டெசிமீட்டருக்கு போகக்கூடாதுன்னா, நம்ம மீட்டர் வரைக்கும் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 4000 மீட்டர். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.